அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது வாழ்வில் ஒரு திருப்பம் சிறுகதை. வாங்க கதைக்கு போகலாம். வழக்கத்தை விட அன்று வெகு சீக்கிரமாகவே எழுந்துவிட்டான் சுந்தர். காலை நேரத்து இளங்காற்று திரையை அசைக்க ஜன்னல் வழியே கதிர்கள் பாய்ந்து கண் கூசும் வரை அவன் எழுந்திருக்க மாட்டான். காப்பியை கையில் வைத்து கொண்டு ஜானகி வந்து தலைமயிரை கோதி மெல்ல எழுப்பும் வரை அசையவும் மனம் இருக்காது. அன்று அவள் வந்தபோது சுந்தர் நிலை கண்ணாடியின் முன் நின்று கொண்டு முகசவரம் செய்து கொண்டிருந்தான். காப்பியை பக்கத்தில் வைத்துவிட்டு சற்று அசையாமல் நின்றாள் ஜானகி. அவன் பதில் சொல்ல மாட்டான். அந்த சமயத்தில் அன்று ஒரு புதிய சங்கடமும் சேர்ந்திருந்தது. விரல்களின் பதற்றத்தில் சரியாக தூங்காத கண்களின் சிவப்பில் அது தெரிந்தது. ஜானகி பக்கத்தில் முக்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு அன்று அவளுக்கு சரியான வேலை இருக்கும். அதை நினைக்கும் போதே உடலில் ஒரு அயர்ச்சி, கனவு மயக்கமாக கண்களில் கவிந்து நின்ற சோர்வு. கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்த சுந்தர் ஒரு முறை சிரித்து கொண்டான். அவன் கன்னத்தில் சிறு வெட்டு காட்சியளித்தது. எங்க இப்படி அஜாக்கிரதையாக என்று எழுந்து அருகே வந்தாள் ஜானகி. சுந்தர் கன்னத்தை ஒற்றிக்கொண்டான். அவளுக்கும் தெரியும், அவன் சொல்ல தேவையில்லை. அவனிடம் இருந்த அந்த பரபரப்பு, அதில் நிலை கொள்ளாத மனம் அதன் அடையாளமாக விழுந்ததுதான் அந்த கீறல். ஜானகி ஒருமுறை விரல்களை குவித்து விட்டு கொண்டாள். என்ன சொல்வதென்று தெரியாமல், அது இருக்கட்டும், இன்றைக்கு எங்கள் டைரக்டர் வருகிறார், உனக்கு ஞாபகம் இருக்குதா? நேற்று சாயங்காலம் தானே சொன்னீர்கள், விடியற் காலையில் எழுந்து இப்படி நீங்கள் கண்ணாடியின் முன்னால் நிற்பதிலேயே தெரியவில்லையா? அவனால் சிரிக்க முடியவில்லை. வேறு நிலையில் வேறு சமயத்தில் அவன் ஒளித்திருக்கக்கூடும் அந்த பேச்சை. ஆனால் அவனுக்கு கவனம் வேறு எதிலும் ஓடாது. அன்றைக்கு பரீட்சைக்கு போகிற பள்ளிக்கூட பையன் மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்துக்கொள். அவர் திருப்தியாக திரும்பி ஊருக்கு போக வேண்டும், அதுதான் முக்கியம். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அந்த குரலில் கவலை தேய்ந்திருந்தது. அன்று முழுதும் மறுநாள் ரயிலில் ஏற்றிவிடும் வரை அவன் அப்படித்தான் இருப்பான். அவளுக்கு மனத்தில் ஒருவித பச்சாதாப உணர்ச்சி எழுந்தது. அவன் கவலைக்காக மட்டுமல்ல அது, தன்னை அவன் இன்னொருவரிடம் கட்டுப்படுத்தி கொள்ளும் அந்த நிலைக்காகத்தான். அவன் குளித்துவிட்டு வரும் முன் சிற்றுண்டியை எடுத்து வைக்க உள்ளே போனாள். உடை அணிந்து கொண்டு கடிகாரத்தை கட்டியபடி நிமிர்ந்தான் சுந்தர். அவன் பார்வை தோல்புறம் வந்து நின்றவளின் புறம் திரும்பியது. அவன் ஏதோ சொல்லப்போவதை எதிர்பார்த்து நின்றது அவள் முகம். டைரக்டர் நாகராஜ் இங்கே என் வேலையை பார்ப்பதற்காக இன்று வருகிறார். இது சிறிய வேலை, அதுவும் முடியப் போகிற நிலையில் இருக்கிறது. அவர் வந்து பார்த்து சொல்ல எதுவும் இல்லை. என்னை ஒரு மதிப்பு போடத்தான் வருகிறார் அவர். நான் அவரிடம் ஒரு அபிப்பிராயத்தை அழுத்தமாக ஏற்படுத்தி கொண்டாக வேண்டும், கட்டாயமாக. சுருங்கிய அவன் நெற்றியை பார்த்ததும் அவன் கையை அவள் இறுக பற்றி கொண்டாள். எல்லாம் சரியா நடக்கும், ஏன் கவலைப்படுறீங்க, நானும் பார்த்து கொள்கிறேன் என்று குழந்தைக்கு தைரியமும் உற்சாகமும் ஊட்டும் தாயை போல மீண்டும் மீண்டும் சொன்னாள் ஜானகி. கை குட்டையினால் அவன் நெற்றியை ஒற்றினாள். சரி, நான் வரட்டுமா? ரயில் 7:30 மணிக்கு, 10 நிமிஷங்களில் இங்கே வந்து விடுவோம். படிகளை 4-8 தாண்டி ஜீப்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். ஜானகி அது புறப்பட்டு சென்ற திசையை பார்த்தபடி நின்றாள். ஸ்டேஷன் 2 மைல் தூரம் இருக்கும். அவர்கள் வீடு சற்று உயரமான மேட்டில் இருந்தது. பெட்டியில் அடுக்கினார்போல சிறு கடைகள், அவைகளின் நடுவே பாம்பாய் வளைந்து செல்லும் சாலை. தூரத்தில் ஜீப் போய்கொண்டிருந்தது. அசையும் புள்ளியாக தெரிந்தது. குளிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டாள். அவர்கள் வந்து குளித்தானதும் வெளியே போகப் போவதாக சுந்தர் சொல்லியிருந்தான். சிற்றுண்டியும் தேநீரும் தயார் செய்திருந்தாள். அவருக்கு தேநீர்தான் பிடிக்கும் என்பது சுந்தர் அறிந்து கொண்ட ரகசியம். எல்லாவற்றையும் ஒருமுறை சரிபார்த்துவிட்டு உடையை மாற்றிக்கொள்ள போனாள். அவள் வெளியே வருவதற்கும்
ஜீப் வாசலில் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. சிரித்து பேசியபடி இறங்கிய அவரை கதவருகே நின்றபடி கவனித்தாள் ஜானகி. வழுக்கை விழுந்த முன்தலை உரத்து சிரித்தபடி கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு கால்களை ஊன்றி நிமிரும் பாவனையில் சற்று உயர முயலும் தோற்றம் பார்த்தவுடன் எடை போட முடியாத அழுத்தமான சுபாவம் போல தோன்றியது. கண்களின் கூர்மை அவளை தயங்க வைத்தது. என் மனைவி. அவள் கைகூப்பி நிமிர்வதற்கு முன் அவர் கைகூப்பி சிரித்து கொண்டார். கையை கால் சராயில் விட்டுக்கொண்டு ஒரு முறை சுற்றி பார்த்தார். முன்புறம் அறைக்கு வந்ததும் ஜானகி கதவை திறந்து வைத்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டாள். இந்த அறை தங்கள் உபயோகத்துக்கு. கொஞ்சம் இலைப்பாரிவிட்டு நான் இலைப்பார இங்கே வரவில்லை என்று உரக்க சிரித்தார் அவர். அவனும் கூடவே சிரித்து கொண்டான். அசட்டு சிரிப்பு. அப்படியானால் குளித்துவிட்டு சிற்றுண்டி அருந்தியானதும் வேலையை பார்க்க புறப்படலாமா? ஓ, அப்படியே செய்வோம் என்று கட்டிலில் உட்கார்ந்து பூட்ஸை கழற்ற ஆரம்பித்தார். சுந்தர் ரேடியோவை மெதுவாக திருப்பி வைத்துவிட்டு செய்தித்தாளை அவர் அருகே கொண்டு வந்து வைத்தான். அவரை தனிமையில் விடுவது போல அவன் ஒதுங்கிக் கொண்டான். அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஜானகி. அவன் உணர்ச்சிகள் அழுந்திக் குழம்பின. சுந்தரின் முகத்தில் எத்தனை ஆயாசம்! ஓலி குரலில் செயற்கையான சிரிப்பில் வலுவாக வரவழைத்து கொண்ட சுறுசுறுப்பில் அவன் மறைத்து கொள்ள முயன்ற பரபரப்பு. தன்னை அப்படி பின்னுக்கு தள்ளிக்கொண்டு தன் இயல்பான சுபாவத்தை அடக்கி கொண்டு வேலியில் அடைப்பட்டது போல அவன் நின்றதைக் கண்டதும் அவள் மனம் பொறுமத்தான் செய்தது. அவர் குளிக்க புறப்பட்டு போய்விட்டார். அவன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். மின்விசிறியை அவன் புறம் திருப்பிவிட்டாள் ஜானகி. அவன் உடல் ஒரு கணம் கூசி சிலிர்த்தது. அதை அனுபவிக்க தயங்கியதை போல். டைரக்டர் அருகே இல்லை என்பதை அவன் மறந்திருக்க வேண்டும். அவளால் சிரிக்க முடியவில்லை. பச்சாதாபம்தான் பொங்கி எழுந்தது. எதற்கோ பயந்து பயந்து தனக்குள்ளே புழுங்கிக் கொண்டு புடவை தலைப்பை திரித்து திருகியபடி கேட்டாள் ஜானகி. நீங்க எப்போது திரும்புவீர்கள்? 5 மணி ஆகிவிடும். சாப்பாடு ஒர்க் ஸ்பாட்ல தான். அவள் பக்கம் கண்ணெடுத்து கூட பார்க்கவில்லை. கால் மாறி கால் ஆடியபடி உட்கார்ந்திருந்தான். மனதுக்குள் அன்று செய்ய வேண்டியவர்களை பற்றி என்னென்ன திட்டங்களோ. இருவரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அவர் பேசிக்கொண்டே சாப்பிட்டார். நல்ல பசியாக இருக்கலாம். சுந்தருக்குத்தான் எதுவும் இறங்கவில்லை. அவர் சிரிப்புக்கும் குரலுக்கும் பின்னால் அவன் அடங்கிவிட்டதைப் போல் அவன் பசியும் கூட அடங்கிவிட்டதோ? தேநீர் வைத்ததும் கோப்பையை எடுத்து மலமளவென்று அருந்த தொடங்கினான் சுந்தர். அவனுக்கு தேநீர் என்றாலே பிடிக்காது. விருப்பு வெறுப்புகளுக்கு கூட அங்கே சுதந்திரமில்லை. நாற்காலியில் சாய்ந்து கொண்டு அனுபவித்து தேநீரை உறிஞ்சிக் கொண்டிருந்தார் நாகராஜ். அவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள். அவள் அப்படியே தரையில் உட்கார்ந்து கொண்டாள். 5 மணி வரை எல்லாம் அவளுக்கு மட்டும்தான். இஷ்டப்பட்ட போது தேவையானதை சமைத்து கொள்ளலாம். வெயில் சொல்லென்று காலில் அடித்தது. அந்த வெம்மையும் ஒரு இதமாகத்தான் இருந்தது. விரல் அசைக்க மனமில்லை. மனமாவதற்கு முன்பே சுந்தரை அவளுக்கு தெரியும். படிப்பை நடுவில் நிறுத்திவிட்டு அவள் கல்யாணத்தை பற்றி தந்தை யோசித்து கொண்டிருந்த சமயம் சுந்தர் அவர்களுக்கு ஒரு வகையில் உறவும் கூட. சிறு வயதிலேயே தாயை இழந்துவிட்டான். தந்தையும் சரியாக எந்த உத்தியோகத்திலும் நிலை கொள்ளாமல் இருந்துவிட்டார். உடனே கல்யாணத்துக்கு இசையவில்லை சுந்தர். ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும். வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்பட வேண்டும். அப்புறம்தான் மற்றவைகளெல்லாம். இப்போது நீ ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாயே என்று வற்புறுத்தி கேட்டார் அவள் தந்தை. இதிலேயே உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள், 2 வருஷங்கள். உங்கள் பெண்ணும் கஷ்டமில்லாமல் இருக்க வேண்டும். அதற்குத்தான் சொல்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம். நேற்று போல இருந்தது. கதவின் மறைவில் நின்று அந்த பேச்சை கேட்டு கொண்டிருந்தது. அவர்கள் எழுந்து உள்ளே வரும் காலடி சத்தம் கேட்டதும்
முகம் சிவக்க உள்ளே ஓடியதும் தான். மேலும் 2 வருஷங்கள் அவள் மீண்டும் படித்து கொண்டிருந்தாள். அதன் முடிவில் அவர்கள் திருமணம். அந்த 2 வருஷங்களும் அவள் எத்தனையோ தடவைகள் எண்ணியதுண்டு. இப்போதும் கூடத்தான். அவளுக்காக அவனுடைய திட்டமா அது? அல்லது அவனுடைய வாழ்க்கை திட்டத்தில் அவளுக்கு பிற்பட்ட இடம்தானா? எவ்வளவு தூரம் அவன் அந்தரங்கத்தை அவள் பகிர்ந்து கொள்ள உரிமை இருந்தது? அவனுடைய வெற்றியிலும் முன்னேற்றத்திலும் அவள் பங்கு என்ன? எவ்வளவு தூரம் அவள் துணையையும் எதிர்பார்த்தான் அவன்? அப்போது கூட அது தெரியவில்லை. காலை முதல் தெரியும் அவன் தடுமாற்றத்தில், அவரை கவர முயலும் அவன் தீவிரமான முயற்சியில் அவள் பின்தங்கிவிட்டார் போல ஒரு தோற்றம். தன்னையே குறைத்து கொள்ள முயலும் அவன் செய்கைகளில் அவள் உணர்ச்சிகளை பொருட்படுத்தாதது போன்ற ஒரு அலட்சியம். திடீரென்று ஒரு வெறுப்பு பொங்கி வந்தது. புதிதாக அவர்களிடையே அன்று வந்து சேர்ந்தவர் மீது கண்ணாடியின் முன் அமர்ந்து கூந்தலை கோதிவிட்டு கொண்டிருந்தாள். நீண்ட அவள் கூந்தலை அவன் கையில் அள்ளி கொண்டு விடும் ஞாபகம். சாப்பாட்டு வேலை. எங்கே இருந்தார்களோ அப்போது? அவன் சரியாக சாப்பிட முடியுமோ என்னவோ அன்றைக்கு. அவளுக்கு உணவு இறங்கவில்லை. தட்டை அப்படியே வைத்துவிட்டு எழுந்துவிட்டாள். 5 மணி. வாசற்புறம் தோட்டத்தின் நடுவே ஒரு குட்டை மேஜையை போட்டு வெள்ளை துணியை விரித்திருந்தாள். சுற்றிலும் பிரம்பு நாற்காலிகள். முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு அவர்கள் இருவரும் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். கண்ணாடி தம்ளர்களில் பழரசம் கலந்து தட்டில் வைத்து எடுத்து கொண்டு வந்தாள் ஜானகி. புழுக்கத்தினிடையே சில்லென்ற காற்று தவழ்ந்தது போன்ற அவள் உபச்சார புன்னகை சுந்தருக்கு பெருமையாக இருந்திருக்க கூடும். ஆனால் அனுபவிக்க இயலவில்லை. நீயும் உட்காரலாம் என்று நாற்காலியை காட்டினார் நாகராஜ். அவளும் உட்கார்ந்து கொண்டாள். மாலை வேளைகளில் உனக்கு எப்படி பொழுது போகிறது என்று சுந்தரை கேட்டார். எப்படி பொழுது போகும்? சில நாட்கள் இருவருமாக உலாவப் போவார்கள். இல்லாவிட்டால் அன்று போல் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். வேலையே சரியாக இருக்கும் சார். திரும்பவே நேரமாகிவிடும். அவர் அதை பாராட்டுவார் என்று அப்படி சொன்னானா சுந்தர்? அவளுக்கு உள்ளூர ஒரு வெறுப்பு கழிந்து நின்றது. மாலை நேரத்தில் வேலையை பற்றி நினைக்கக்கூடாது. விளையாட போக வேண்டும். இல்லை, உலாவ போகலாம். என்ன சொல்கிறாய் நீ என்று அவள் பக்கம் திரும்பினார். அவளுக்கு எதுவும் சொல்ல சங்கடமாக இருந்தது. உனக்கு தெரியுமா, டைரக்டர் நன்றாக டென்னிஸ் ஆடுவார். பரிசுகள் கூட வாங்கியிருக்கிறார். அவரை பார்க்கும்போது எனக்கும் கூட டென்னிஸ் ஆட பழகிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை என்று அவசரமாக முந்திக் கொண்டான் சுந்தர். ஒவ்வொருவருடைய டேஸ்ட் ஒவ்வொரு விதம் என்று அமைதியாக சிலாகித்து கொண்டார் அவர். அவளுக்கு மனதுக்குள் அடக்க முடியாத குமுறல். தன்னை அவன் ஏன் இப்படி தாழ்த்தி கொள்ள வேண்டும்? எதை அடைய ஆசைப்படுகிறான் அவன்? என்ன பலவீனமான முயற்சி அது? சொல்லுங்கள். நான் என்றைக்கும் டென்னிஸ் ஆடியதில்லை, ஆடவும் போவதில்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள் என்று வாய்விட்டு சொல்ல வேண்டும் போல் அவளுக்கு ஒரு துடிப்பு. சிரமப்பட்டு அதை அடக்கிக் கொண்டாள். எதற்காக அப்படி குடைய வேண்டும் அவன்? அவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்ள அவன் வேலை செய்ததை பார்த்தால் போதாதா? அவருடைய காரியாலயத்தில் அவனை பற்றிய குறிப்புகள் இருக்காதா? போதாதா அவை? பொய் சொல்லுமா அவை? நாற்காலியின் பிடியில் கீரிய கை நகங்களையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். பொறுமை கொட்டும் குழந்தையைப் போல பேசாமல் தனக்குள்ளே குமுறிக்கொள்ளும் எண்ணங்கள் புருவங்கள் நெரித்தன. குவிந்த இதழ்களைப் போல பிதுங்கும் அதரங்கள். உதட்டை கடித்து அடக்கிக் கொள்ள முயலும் தவிப்பு. அந்த புல்லின் பசுமைக்கு, குளிர்ந்த காற்றுக்கு ஒரு கணம் மனம் ஏங்கிற்று. இன்று காலையிலேயே சாப்பாடு சரியில்லை, சாப்பிடலாமா என்று கேட்டு எழுந்தான் சுந்தர். போகலாம். அதற்கு முன் உன் மிஸ்ஸஸுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டாமா என்று அவளை பார்த்து சிரித்தார் நாகராஜ். நான் போய் இதோ தயார் செய்கிறேன் என எழுந்தால் அவள் விடுதலையானார் போல. அவசரமில்லை என்று பின்னால் குரல் கேட்டது. அது
அவன் குரலாக இருந்திருக்க கூடாதா? அந்த சுவாதீனத்தை அவன் எடுத்து கொண்டிருக்க கூடாதா? அனுபவித்து சாப்பிட்டார் நாகராஜ். பிடித்தவைகளை கேட்டு வாங்கிக் கொள்ள தயங்கவில்லை. அவளுக்கு ஒரு விதத்தில் திருப்தி அது, சுந்தருக்கும் கூட. ஆனால் அதன் பின் நின்ற அவன் வேண்டுகோள், அவனுக்கு அந்த திருப்தியின் மதிப்பு என்ன? அது வேறு விதம். பேச்சு சரளமாக இருந்தது. அவர் பேசியவரை அதில் கொஞ்சம் உற்சாகம் கண்டதைப் போல சுந்தரின் தத்தளிப்பும் கூட குறைந்தார் போல தெரிந்தது. அன்று அவள் எவ்வளவோ அக்கறையோடு சமைத்திருந்தாள். சாதாரணமாக அவள் அதை உற்சாகத்தோடு அனுபவித்திருப்பாள். ஆனால் அன்று அவள் உணர்ச்சிகள் மங்கி கிடந்தன. புதிய மனிதர் வந்து சேர்ந்து விட்டதனால் அல்ல அது. புதுமையான சூழ்நிலைதான் அவளை திகைக்க வைத்தது. கோப்பையில் பாயாசம் பரிமாறிக்கொண்டிருந்தவள் நிமிர்ந்தாள். அவருடைய புன்னகை அவள் மனத்தில் குறுகுறுப்பை எழுப்பியது. மிஸ்டர் சுந்தர், உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி நீங்கள். அவன் சட்டென்று தலை நிமிர்ந்து பார்த்தான். அப்போதுதான் விழித்து கொண்டவனைப் போல, இதைப்போல நான் சாப்பிட்டு வெகு நாட்களாயிற்று. அவன் முகத்தில் பெருமிதமும் ஏமாற்றமும் குழம்பின. தன் வேலையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி அவர் ஒரு சொல் குறிப்பிட்டிருந்தால் அவன் எவ்வளவு மகிழ்ந்து போயிருப்பான்! அவளுக்கு தெரிந்தது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? தெரிந்துதான் பேசாமல் இருந்தாரா? ஜானகி எவ்வளவோ தடவைகள் அதைப்போல் சுந்தர் அழைத்து வரும் நண்பர்களோடு உட்கார்ந்து பேசியிருக்கிறாள். சில சமயங்களில் அது வேடிக்கையான பொழுதுபோக்காக கூட இருக்கும். அன்று ஏனோ மூட்டம் போட்டதைப் போல் அவர்களிடையே ஒரு மறுப்பு சூழ்ந்து கொண்டிருந்தது. உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஹைதராபாத்துக்கு அருகே ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வருகிறது. இருக்க வேண்டிய இடம் கொஞ்சம் அசௌகரியமானது. வசதிகள் எதுவும் இல்லை. தற்காலிகமான குவார்டர்ஸ் தான். கொஞ்சம் மலேரியாவும் இருக்கும். 2-3 வருஷங்கள் வேலை இருக்கும். சிறு வயசாய் நன்றாய் வேலை செய்யக்கூடியவனாய் ஒரு அதிகாரியை உயர்வு கொடுத்து அனுப்பலாம் என்று உத்தேசம். உன் அபிப்பிராயம் என்ன? அவன் அதுவரை அதற்காகவா காத்து கொண்டிருந்தான்? அந்த கேள்விக்கு அவன் பதில் எப்போது தயாராயிற்று? அவன் கொஞ்சம் யோசிப்பானா? அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, அவனை பற்றி நீங்கள் தீர்மானம் செய்கிறபடி சார். அவன் நெற்றியில் வியர்வை அரும்பிற்று. முகத்தில் ஒரு தினசான களை கட்டியிருந்தது. பதவி உயர்வை பற்றி என்னமா? அவரை சரிப்படுத்திவிட்ட என்னமா? அவன் இழக்கக்கூடியது என்ன? அதை பற்றிய எண்ணம் இருந்ததா அவன் மனத்தில்? அவள் முகம் சட்டென்று விழுந்தது. மனத்தில் என்னென்னவோ எழும்பி குழம்பிற்று. அவர் சிரிப்பொலி கேட்டது. இந்த தீர்மானம் நீ செய்ய வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டியது. யோசித்து அப்புறம் சொல்லு. எங்களுக்கு பிடித்திருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. அசௌகரியங்களை கவனிப்பதற்கில்லை இல்லையா என்று அவள் பக்கம் திரும்பினான் சுந்தர். அவள் சம்மதத்தை எதிர்பார்த்து முடிவு கட்டிவிட்டதைப் போல அவளுக்கு பேசத் தோன்றவில்லை. தலையை குனிந்து கொண்டாள். வேறு எதை அவள் எதிர்பார்த்திருக்க முடியும்? வாழ்க்கை திட்டத்தில் பதவிகளின் உயர்வில் ஏணியில் படியேறி போவதைப் போல போகும்போது மேலே மட்டும்தான் கவனிக்க முடியும். மற்ற எதையும் பார்ப்பதற்கில்லை, அவசியமும் இல்லை. அவள் என்ன சொல்ல முடியும்? தலையை மட்டும் அசைத்தாள். உள்ளுக்குள் ஏதோ பொங்கி இழுத்தது. முன்பின் அறியாத சூழ்நிலை, வசதிகள் ஏதுமில்லாத காடு, உடல் ஆரோக்கியத்துக்கும் கூட பாதுகாப்பில்லாத இடம், அவளை ஓயாமல் வருத்தப் போகும் தனிமை, அதிக சம்பளத்தில், பதவி உயர்வில், வேலையில் தன்னை இழந்துவிடப் போகும் சுந்தர். தலையை சுற்றியது. அவன் ஏதோ பேச வந்தது தெரிந்தது. வார்த்தைகள் காதில் விழவில்லை. அவள் தடுமாற்றம் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எழுந்து வந்து அவளை தாங்கி பிடித்து கொண்டான். என்ன உனக்கு என்ன ஜானகி திடீரென்று? ஒன்றுமில்லை, சமாளிக்க முடியவில்லை, கால் பிடி நழுவிற்று. அவன் மெதுவாக அவளை அறைக்குள் அழைத்து கொண்டு போனான். கட்டிலில் சரிந்து விழுந்தாள். அயர்ச்சியில் கண் மூடிற்று. ஜனகி, ஜனகி, என்ன பாரு! கிணற்றடி குரலாய் காதில் விழுந்தது.
கண்ணிமையை புரட்டி திறக்க முடியாதபடி அசதி. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? அவள் கண்களை திறந்தாள். பேசிவிடுவதுதான் தேவலை, அவன் தெரிந்து கொள்வதே நல்லது. அதற்கு அது சமயமில்லை. ஆனால் அப்புறம் சமயம் நேராதல்லவா? கவலைப்படாதீர்கள், ஒன்றுமில்லை. இந்த மாதிரி சமயத்தில் வரக்கூடிய மயக்கம்தான். தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டாள். பயப்படாத. அவள் கன்னத்தின் மேல் அவன் கையை வைத்தான். நெருங்கிய அவன் கண்கள் புன்னகை புரிந்தன. இருவர் முகமும் அணைத்தாற்போல நெருங்கி எதிர்நோக்குகையில் பரிவு இருவரையும் வலையாக பின்னிற்று. கூட்டில் சேரும் பறவைகளைப் போல சற்று நேரம் சும்மா இருந்தான். சொன்னதை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டதை புரிந்து கொள்ளும் நேரம். அவளுக்கு விம்மல் வெடித்து வந்தது. சொல்ல முடியாமல் ஏதோ ஒரு துயரம் அவளை வாட்டியது. எதற்கு எதற்கு அழுகிறாய் ஜானகி? அவன் தோள் மேல் முகத்தை பதித்து கொண்டாள். அழுகை அவன் ஆதரவில் மறையும் என்று நினைப்பதைப் போல ஏனோ அவளுக்கே அதற்கு விளக்கம் தெரியவில்லை. இப்போது உங்களுக்கு நான் தடையாக வந்துவிட்டேன். என்ன சொல்லுகிறாய்? இந்த சமயத்தில் நீங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. உங்கள் திட்டத்தில் குழந்தைக்கு இடமில்லை. அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. முதுகில் தட்டி கொடுத்தான். முகம் பரிவில் இலகிற்று. ஏதோ சொல்ல வேண்டுமென்று நினைத்தவன் நிறுத்தி கொண்டான். எனக்காக எதையும் நிறுத்தாதீர்கள், அவ்வளவுதான். கவலைப்படாத, உனக்கு அப்புறம்தான் எல்லாம். அவன் குரலில் உறுதி படர்ந்தது. அவனை அன்று அப்படி காண்பது அவளுக்கு புதுமையாக இருந்தது. அந்த நிமிஷங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். அசைவில்லாத பனிப்பாறையின் அடியில் தெளிவாய் தழுங்கும் நீரை போல் அவன் இயல்பு அவளுக்கு தெரியும் தோற்றம். அதுதான் அவன் உண்மையான தோற்றம். நீங்க போயே அவரை கவனிங்க. அவன் சிரித்து கொண்டே எழுந்து வெளியே போனான். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அறையில் நிறைந்து கமழும் ஊதுவத்தி மணம் கண் இதழ்களை மூட வைக்கும் இதமான அதன் வாசனை, எங்கும் வியாபிக்கும் அதன் சுகந்தம். தன்னை எரித்த சாம்பலாக உதிர்த்து கொண்டுதானே அது அந்த மனத்தை காற்றில் பரப்புகிறதே. அவளால் சுந்தரை புரிந்து கொள்ள முடியவில்லை. வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் அவள் அன்று காண்பது அவளுக்கு விடுபடாத புதிர்தான். அவள் அறிந்த, தலை நிமிர்ந்த, தன்னம்பிக்கை மிகுந்த, துடிப்பு நிறைந்த இளைஞன் அல்ல அவன் அன்று. தன்னை, தன் உணர்ச்சிகளை, விருப்பு வெறுப்புகளையும் கூட அடிமையாக்கி கொண்டு வளைய வளைய வரும் வாலிபனாகிவிட்டான் அவன். திடீரென்று அவன் மெருகு குறைவதாக தெரிந்தது அவளுக்கு. தன் சுய கௌரவத்தையும் தன் மதிப்பையும் அவன் அப்படி நழுவவிட துணிந்துவிட்டதை எண்ணிய போது அவள் உடல் கூசியது. ஆனால் அவள் சற்று முன்பு கண்ட சுந்தர், அவன் குரலில் தெரிந்த உறுதி, அந்த பார்வையில் அவளுக்கு புதிதாய் காண்பது போல தோன்றிய திடம், எது உண்மை? அவர்கள் உள்ளே வந்தார்கள். அவள் நாணிக்கொண்டே மெதுவாக எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். நீ பேசாம ஓய்வு எடுத்துக்கொள்ளம்மா, என் பெண் மாதிரி நீ. எனக்கு உன் வயதில் ஒரு மகள் இருக்கிறாள், தெரியுமா உனக்கு? ஏதோ ஒரு வெட்கத்தில் உதட்டோரங்களில் ஒளி படர்ந்தது. விளக்கை அணைத்துவிட்டு அவர்கள் இருவரும் வெளியே போய்விட்டார்கள். விடிவிளக்கு மாத்திரம் இருளில் துளிர்த்து தனியாய் அசைவற்று ஒளி சிந்தி நின்றது. அவள் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். வெளியே அவர்கள் பேசுவது கேட்டது. அவன் குரல் அவளை வெளி உணர்வுக்கு இழுத்தது. தன்னை உதறிக்கொண்டு பழைய நிலையில் அவர்களுடன் போய் உட்கார்ந்து கொள்ள தோன்றும் துடிப்பு. அவள் எதிரே அவர்கள் அப்படி பேச மாட்டார்களோ என்னவோ. எனக்கு அந்த ப்ரமோஷன் வேண்டாம் சார். ஏன், என்ன விஷயம்? என்னவென்று சொல்வான் அவன். தனக்கென்று அவன் கோட்டை எதுவும் கட்டிக்கொள்ள உத்தேசம் இல்லை என்றா? தன் எதிர்காலத்துக்கு முன் தன் குடும்பத்தின் பாதுகாப்பை நினைக்கப் போவதாகவா? எதற்காகவும் தன் மதிப்பை இழக்க நினைக்கப் போவதில்லை என்றா? எனக்கு இப்போது என்னுடைய பொறுப்புகள் இருக்கின்றன சார். உன் சம்பளம் 1.5 பங்கு அதிகமாகும். தெரியும், இதைப்போல 2 பங்கு பெரிய வேலை அது. இருக்கலாம், மேலும் பதவியில் உயர வாய்ப்பு இருக்கிறது. தெரியும், ஆனால் உத்தியோக பொறுப்பை தவிர
எனக்கு வேறு ஒன்றும் இருக்கிறது சார். என் கடமை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்ல தேவையில்லை. என் குடும்பம். அவளை நான் இந்த நிலைமையில் தனியே விடுவதற்கு இல்லை. அவர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. அவளுக்கு நெஞ்சில் மலர்ந்த விழிப்பு. அந்த குரல் மலர்ந்த பன்னீரின் மனமாய் மனத்தில் நிறைந்தது. சிறகுகளின் மேல் பறப்பது போல இருந்தது. சுந்தர் பேசும் தொனியே வேறாக கேட்டது. தன்னை உணர்ந்த நிலையில் அவன் நிமிர்ந்து பேசினான். யாருக்கும் பணியும் உத்தேசம் இல்லை அதில். தன்னை ஒரு மனிதனாய் அழுந்தி காட்டிக்கொள்ளும் நிலை அது. அவன் தன் மதிப்பு இழக்காத சந்தர்ப்பங்களுக்கு விட்டு கொடுத்து விடாத ஒரு மனிதனாகிவிட்டானே. அது போதும். நாற்காலியை பின்னுக்கு இழுத்து தள்ளி எழுந்திருக்கும் சத்தம் கேட்டது. படுத்து கொள்ளப் போகும் நேரமாகிவிட்டது. இருவரும் பேசிக்கொண்டே வாசற்புற அறைக்கு போனார்கள். குரல் மெல்ல மெல்ல தேய்ந்து அடங்கிவிட்டது. அவள் கவிழ்ந்து படுத்து கொண்டாள். நெஞ்சு துடிப்பை அடக்க முயல்வது போல. அச்சமயத்தில் கூந்தலில் நெருக்கி கட்டிய மல்லிகை சரம் கலைந்து விழுந்து முகத்தில் சரிந்து விளையாடியது. அவன் வருவான் சிறிது நேரத்தில். அந்த காலடி சத்தத்தை எதிர்பார்த்து நெஞ்சு உயர்ந்து நின்றது. கண்கள் மூடியிருந்தாலும் கதவை திறந்து மூடும் சத்தம் கேட்டது. சுந்தர் மெல்ல நடந்து அவள் அருகே வரும் ஒளி. நெற்றியின் மேல் அவன் மூச்சு காற்று. அவள் தூங்குவதை அவன் கவனிப்பது தெரிவது போல. கண்ண மிருதுகளில் அந்த உணர்ச்சி. அவள் உடல் சிரித்து அடங்கிற்று. பக்கத்தில் அவன் பெருமூச்சு விட்டு தூங்க முற்படுவது தெரிந்தது. அவனுடைய அன்றைய முயற்சி வீண் போகவில்லை. இறுதி வெற்றி அவனுக்குத்தான். அதில் அவன் எதையும் இழக்கவில்லை. அவளுடைய கனிவு நிறைந்த பாராட்டுதலையும் கூட. அந்த இணைப்பின் நெருக்கம் நெஞ்சை தொட்டது. உணர்ச்சி எழுந்து அலை பொங்கிற்று. கழன்று நழுவினார் போல உள்ளம் தவித்தது. அவன் தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள். அவள் கைகள் அவன் கழுத்தை சுற்றி இறுகின. கதை முடிந்தது. நன்றி. வணக்கம்.